கலை மொபைல் அவரு வந்து எல்லாருக்கும் சோழபுத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இது பண்ணுற கொடுக்குறவர் எல்லாம் நமக்காக அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக செஞ்சு கொடுக்குறதில்ல, நம்ம கம்மியாக செஞ்சு கொடுக்குறவர் அவ்வளோதான். ஆ ஆமாம், அண்ணா கலை அண்ணா நீங்களா அண்ணா? ஆ வாங்கண்ணா. அண்ணா இந்த செல்லுக்கு டிஸ்பிளே மாற்றினா எவ்வளோண்ணா வரும்? இறந்தபடலாம் 300 ரூபா வரும். அப்போ இது கும்பாணத்தில் மாற்றினா வெளில மாற்றினா எவ்வளோண்ணா வரும்? எல்லாம் கடை வித்தியாசம் இருந்துச்சு, வித்தியாசம் இருக்குது. நார்மலாக எங்களுக்கு எவ்வளோண்ணா பண்ணி கொடுப்பீங்க? 250 ரூபாயா? சரி சரி சரி, இந்த செல்லுக்கு 250 ரூபா பண்ணுவீங்க? இந்த செல்லுக்கு என்ன பேட்டரி டிஸ்பிளே ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருவோம் எல்லாமே, இது எல்லாமே ஓகேவா? ஓகே ஓகே சரிண்ணா. இந்த செல்லு இது நம்ம தங்கச்சி செல்லு, இது ஒன்று இது தங்கச்சி செல்லு, இதுக்கு டிஸ்பிளே மாற்ற எவ்வளோ வருது? 1200 to 1500 எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க? பண்ணிக்கலாம் ஜி, டிஸ்கவுண்ட் எவ்வளோ மாற்றுங்க பண்ணிக்கலாம். அதை நம்ம தங்கச்சிட்டு கேட்டு தான் சொல்லணும். நான் என்ன பண்ணுறது, நான் நீங்கள் வந்து சோழபுரத்துலேயே பெரிய ஒரு கலை இது வச்சுருக்கீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டேன். சோழபுரத்துக்காக உங்கள்கிட்ட எவ்வளோ கம்மியாக இருக்கும் அது சொல்லுங்கள். அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஜி, 100 ரூபா இல்லை. சோழபுரத்தில் வந்து 3000 ரூபா வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ, 1200 கம்மி பண்ணி 2800 பண்ணி அது பண்ணி கொடுத்துருவீங்க? ஓகேண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, நான் தங்கச்சிட்டு கேட்டு சொல்லிடுறேன். இந்த இது பெரிய இந்த இது இந்த இது லேப்டாப் இருக்கு, அதுக்கு என்னண்ணா அது எவ்வளோ நான் பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவு எவ்வளோ கம்மியாக பண்ணணும்னு சொல்லுங்கண்ணா, பார்த்துக்கலாம். 3000 ரூபா வருமா? ஆ வெளில போனால் 5 to 6 ரூபா வந்துடும். அது என்னென்ன கம்பெனி என்னென்னா, அது கப்பை மொபைலா? நான் சோழபுரத்துலேயே உங்கள் இதை